السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. وقال النبي عليه الصلاة والسلام: خيركم لأهله وأنا خيركم لأهلي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பிற்குரிய நேயர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு சங்கையான புனிதமான ஒரு மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்குகின்றோம். இந்த மாதத்திற்கு பல சிறப்புகள் இருந்தாலும் ஆக விசேஷமான சிறப்பு என்னவென்றால், நம்முடைய தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், முழு உலகத்திற்கு அருளாக ரஹமத்தாக வந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் அவர்களுடைய இறப்பும் இந்த மாதத்தில் என்பது அநேகமான உலமாக்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் இந்த சிறப்பான மாதத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய பல கட்டங்களை நாம் சீர்தூக்கி பார்க்கலாம். சிறுபிராயமாக இருக்கலாம், இளமை பருவமாக இருக்கலாம், நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் உள்ள காலம், நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பின்னால் உள்ள காலம், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு, அவர்களுடைய தான தர்மங்கள் எவ்வாறு, அவர்களுடைய வீரம் எவ்வாறு, அதே மாதிரி அவர்கள் சமூகத்துடன் தன்னுடைய பிற சஹாபா தோழர்களுடன் எவ்வாறு பழகினார்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்ன, சமூக வாழ்க்கை என்ன, இவ்வாறு இன்னொரு என்ன பல தலைப்புகளில் அல்ஹம்துலில்லா இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வரிசையில் நாம் தெரிவு செய்திருக்கிற தலைப்பு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்துடன் இருந்த தொடர்பு எவ்வாறு இருந்தது. நபி அவர்கள் எல்லாவற்றிலும் முன்மாதிரி. நபி அவர்களுக்கு நிகராக இதுவரைக்கும் யாரும் வந்ததும் இல்லை, இதற்கு பின்னால் வரப்போவதும் இல்லை. எந்த அளவுக்கு முன்மாதிரி என்றால், அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிக அழகான நல்ல சிறந்த முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதனால் நபி அவர்களுடைய வாழ்க்கையுடைய எந்த கட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதில் முழு உலக மக்களுக்கும் அதில் மிகப்பெரிய முன்மாதிரியும் வழிகாட்டுதலும் இருக்குகின்றது என்றால் அது பொய்யாக ஆகாது. அந்த வருஷையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுடன் இருந்த தொடர்பு, அவர்களுடன் இருந்த உறவுகள் எவ்வாறு என்று நாம் பார்க்கலாம். அந்த உறவை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் அதில் பல வகையான உறவுகள்,
தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தன்னுடைய பெற்றோர்களுடன் உண்டான உறவு, அதற்கு பின்னால் அவர்களுடைய மகள்மார்கள், அவர்களுடைய பேரன் பேத்திகள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய அகலு பைத்துடன் என்று இந்த உறவும் மிக நீண்டு கொண்டு செல்கின்றது. அதனால் இந்த குறுகிய நேரத்தில் மிக முக்கியமான விடயங்களை மாத்திர நாம் பார்க்கலாம். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அடிக்கடி நாம் கூறும் பொழுது அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்தான். அதிலுள்ள ஆகப்பெரிய சோதனை தான், நபி அவர்கள் பிறக்கும்போதே வாப்பா இல்லாமல் யத்தீமாக அனாதையாக பிறந்தார்கள். பிறந்து தன்னுடைய 6வது வயதில் தன்னுடைய தாய் ஆமினா அம்மையாரையும் இழந்து விடுகின்றார்கள். பிறந்து 8வது வயதில் தன்னை மிகவும் நல்ல முறையிலே கண்காணித்து வளர்த்து வந்த தன்னுடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். இவ்வாறு நபி அவர்களுடைய பெற்றோர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், பிறக்கும் பொழுதே அவர்கள் தந்தை இறந்ததனால தந்தையை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. அதற்கு பின்னால் தாயுடனும் வெறும் 6 வருடம் தான் அவர்களுக்கு வாழ கிடைத்தது. ஒரு தடவை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு திரும்பி தன்னுடைய தாயுடன் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பவா என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர்களுடைய தாயும் மரணித்து விடுகிறார்கள். அதனால் நபி அவர்கள் அடிக்கடி தன்னுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுடைய கபர்களை சென்று ஜியார செய்வார்கள், அவர்களுக்காக துவா செய்வார்கள். சில நேரங்களில் மிக அதிகமாக அழுதும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அழுகையை பார்த்த நபியுடன் சேர்ந்திருந்த பல சஹாபாக்கள் அழுததாக வரலாற்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் புகட்டி வளர்த்த தாய்மார்களில் ஹதரத் ஹலீமா சாதியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்குகின்றார்கள். அதனால் தன்னுடைய தாயை போன்ற அந்த பால்குடி தாயையும் மதித்தார்கள். அவர்கள் வந்ததற்காக தன்னுடைய விருப்பை விரித்து தன்னுடைய பால்குடி தாயை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றதாகவும் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், திருமணம் முடித்து வாழ்கின்றார்கள் ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. அவர்கள் உயிருடன் இருக்கும் வரைக்கும் மறுமணமே செய்யல. ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களே அவர்களை போன்ற ஒரு சகிப்புத்தன்மையுடைய பொறுமையுடைய அந்த ஈகையை உள்ளம் கொண்ட ஒரு பெண்ணை நாம் பார்க்க முடியாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மிகப்பெரிய ஷீமானாக ஷெல் வந்த ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தாயாக இருந்தார்கள். நபி அவர்கள் இந்த புனிதமான இஸ்லாத்தை அறிமுகம் செய்ததற்கு பின்னால் நபி அவர்களுடைய இந்த தீனுடைய பணிக்காக, இந்த தாவத்துடைய உழைப்புக்காக அவர்கள்ட்ட இருந்த அனைத்தையும் செலவு செய்து விடுகிறார்கள். சில நேரங்களில் அவர்களுடைய வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இருக்காத கட்டம் கூட இருந்திருக்கிறது. புகாரில வார ரிவாயத், ஒரு தரவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கவலை? இன்று நம்முடைய வீட்டில், அதாவது ரொட்டி சுடுவதற்கு ஒரு பிடி மாவு கூட இல்லை, சோரோ அல்லது வேறு ஏதாவது சமைப்பதற்கு ஒரு பிடி அரிசி கூட இல்லை, முஹம்மதும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு குடும்பமும் பசியில் இருக்கிறார்கள் என்று கூறக்கூடிய அளவில் அவர்கள்ட்ட ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட இருந்த அனைத்தையும் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி தர்மம் செய்து தியாகம் செய்து செலவழித்து நபியுடைய இந்த ஏகத்துவ பணிக்காக வேண்டி மிகவும் எல்லா வகையிலும் உதவியாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் வீட்டில் ஏதாவது மிருகங்களை அறுத்து அந்த மாமிசங்களை பங்கு வைக்கிற நேரத்தில் சொல்லுவாங்க, ஹதீஜாவுடைய நண்பிகளுக்கு அனுப்பி வைங்க, ஹதீஜாவுடைய கூட்டாளிமார்களுக்கு அனுப்பி வைங்கன்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு தருவு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இன்னும் அந்த வயோதிஃப பெண்ணை நீங்கள் என்ன நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள், அவள் அந்த பெண்ணை விட சிறந்த ஒரு பெண் தன்னை உங்களுக்கு அல்லா மனமுடித்து தந்தான் தானே என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் கொஞ்சம் கவலைப்பட்டு சொன்னார்கள், மா அபுதல்லனி அல்லாஹு ஹைரம் மின்ஹா, ஹதீஜாவை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை.
நான் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் முழு மக்கா வாசிகளும் என்னை பொய்யாக்கினார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மாத்திரம் தான் என்னை உண்மைப்படுத்தினார்கள். எல்லோருமே எனக்கு உதவி செய்வதற்கு விட்டுவிட்டு கையை விரித்தார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா தான் அவர்களுடைய முழு சொத்து செல்வங்களையும் எனக்காக வேண்டி செலவழித்தார்கள். நான் பல பெண்மணிகளை திருமணம் முடித்திருக்கிறேன். ஆனால் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு 4 பெண் குழந்தைகளையும் 2 ஆண் குழந்தைகளையும் தந்தான். குழந்தை பாக்கியமும் அவரின் மூலமாக, பண உதவியும் அவர்களின் மூலமாக. சில நேரங்களில் நபியவர்கள் உள்ளத்தால் கவலை அடைந்த நேரத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லி நபியவர்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறார்கள். வஹியுடைய ஆரம்பம், நபியவர்களுக்கு இதுவரை வஹி வந்ததே இல்லை, வஹியை கண்டதோ பார்த்ததோ காதால கேட்டதோ இல்லை. அதனால ஆரம்ப கட்டத்தில் வஹியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வருவார்கள். அந்த வஹியுடைய பேச்சை கேட்டதற்கு பின்னால, ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததற்கு பின்னால, ஒரு வகையான ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுமையை போன்று உணர்ந்தார்கள். அந்த நேரத்தில் தான் வரக்கா இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரட்ட ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு போய் இப்படி இப்படி எல்லாம் அந்த ஹிரா குகையில் நடந்தது என்று சொன்ன நேரத்தில் வரக்கா இப்னு நௌஃபல் தான் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்த அதே வானவர் தான் ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறார், அல்லாஹ் உங்களை நபியாக ஆக்கியிருக்கிறான், நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன நேரத்தில், இப்பொழுது நபி அவர்கள் அந்த வரக்கா இப்னு நௌஃபல் சொன்னார்கள், இதற்கு பின்னால் தான் உங்களுக்கு சோதனைகள் வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்கும். எந்த அளவு கண்டா மக்காவை விட்டுமே நீங்கள் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும், உங்களை வெளியாக்கி விடுவார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், அவ முஹர்ஜியஹும், அவர்கள் என்ன மக்காவை விட்டுமே வெளியாக்கி விடுவார்களா? சொன்னார்கள், ஆம், உங்களை மக்காவை விட்டே வெளியாக்கி விடுவார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதால் உள்ளத்தால் மிகவும் நொந்து போய் ஒரு கட்டத்தில் மேலிருந்து கீழே பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாமா என்று கூட யோசித்தார்கள். அதனால் இதை நாம் வேறு மாதிரியாக புரிந்து கொள்ளக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தற்கொலைக்கு முயன்று விட்டார்கள் என்று இந்த கருத்தை நாம் எடுத்துவிடக்கூடாது. ஆனால் நபி அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வகையான அழுத்தமும் உள்ளத்தில் ஒரு சுமையும் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் தான் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னக்கல தஸிலு ரஹீம், நீங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கிறீங்க, வத்தஹமிலுல் கல், கஷ்டங்களை பாரங்களை சுமக்கிறீங்க, வத்தக்ஸிபுல் மஅதூம், ஒன்றுமே இல்லாதவர்களுக்காக வேண்டி உழைத்து சம்பாதித்து கொடுக்கிறீங்க, வத்துக்கரி தைஃப், விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்கிறீர்கள், வத்துஈனா அலா நவாயிபில் ஹக், உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பலர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வல யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், கைவிட மாட்டான் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி நபி அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது அந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. அந்த பாலைவன சூழலில், மக்காவுடைய அந்த சூழலில் வளர்ந்த அந்த பெண்மணி எவ்வளவு அழகான தத்துவ வார்த்தைகளை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். அதனால தான் ஒரு தடவை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்களே, உங்களை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, ஹதீஜாவை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை, இந்த ஹதீஜாவுக்கு இவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பாராட்டியது, அவர்களை புகழ்ந்தது, அவர்களை அடிக்கடி ஞாபகப்படுத்துவது, அவர்களுடைய தோழிகளுக்கு இந்த அறுக்கப்பட்ட அந்த குர்பானி அல்லது உதுஹையாவுடைய மாமிசங்களை, அகீக்கா போன்றவைகள் மாமிசங்களை அனுப்பி வைப்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் எந்த அளவுக்கு அன்பாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. ஆனால் மறுமுனையில் தன்னுடைய மனைவிமார்களுக்குரிய சின்ன சின்ன ஆசைகளையும் நபி அவர்கள் இனம் காணுவார்கள், அவர்களுடைய விருப்பங்களையும் இனம் காணுவார்கள்,
அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. இவர்கள் பேசுவதை போன்று அவர்கள் மனைவிமார்களையும் பேச விடுவார்கள். இன்று சமூகத்திலே உள்ள பெரிய ஒரு பிரச்சனையை தான் கணவன் பேசுவார். கணவன் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருப்பார். மனைவி சில நேரில் பேசுகிற நேரத்தில் மனைவியுடைய பேச்சை கேட்க மாட்டார். இவர் அந்த மனைவி சொல்லுவாங்க, என்ற பேச்சை கேட்கிறாரே இல்லை, என்ன கணக்கெடுக்கிறாரே இல்லை, என்னை மதிக்கிறாரே இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு அல்ல. மனைவிமார்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க, அவர்களுடைய பேச்சுக்களையும் கேட்பார்கள், சில வேளை அவர்களுடைய கதைகளை கூட கேட்டிருக்கிறார்கள். நீண்ட ரிவாயத்தொண்டு வருது, ஹதீஸ் உம்மி ஜரா என்று சொல்லக்கூடிய ஒரு ரிவாயத்தொண்டு. அதாவது 9 பெண்மணிகள் அல்லது 11 பெண்மணிகள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து தன்னுடைய கணவன்மார்களை பற்றி உள்ளால் உள்ளபடி என்னுடைய கணவன் எப்படியாப்பட்டவன் என்றெல்லாம் கூறக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் உம்மி ஜரா என்று கூறப்படும். அந்த முழு ஹதீஸ, அந்த முழு சரித்திரத்தை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு சொல்ல, நபி அவர்களும் அந்த சரித்திரத்தை கேட்டு எழுதியில சொன்னார்கள், யா ஆயிஷா அனல கிக்க அபி ஜரஇலி உம்மி ஜரா, அபு ஜரஇ என்ற ஆண் அந்த உம்மு ஜரஇக்கு எவ்வளவு விருப்பமானவராக இருந்தாரோ அதே மாதிரி ஆயிஷா உங்களுக்கு நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். மனைவிமார்களுடைய பேச்சையும் கேட்டார்கள், அவர்களுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய வேகம், அவர்களுக்கு வரக்கூடிய ரோஷம், அவர்களுக்கு வரக்கூடிய ஆத்திரம், இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தார்கள், அதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள். சில நேரங்களில் பார்க்கலாம், சில கணவன்மார்கள் மனைவியை பார்த்து நீங்க பேசாதீங்க, நீங்க வாய் துறக்காதீர்கள், உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேளுங்க, நான் போட்ட கூட்டை நீங்க தாண்டக்கூடாது, நான் கீறிய அந்த கீற்றை நீங்கள் தாண்டக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு அல்ல, தன்னுடைய மனைவியை மதித்தார்கள். அவர்களை தன்னுடைய லைஃப் பார்ட்னர், தன்னுடைய வாழ்க்கையுடைய துணையாக எடுத்து கொண்டார்கள். அதனால தான் அவர்களுக்கு மனைவிமார்களுக்கு துணைவிமார்கள் என்று கூட கூறப்படுகின்றது. என்ன, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை மதித்தார்கள். எந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழைகிற நேரத்தில் அவர்கள், நான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் என்ற அந்த உணர்வோடு வீட்டுக்குள்ள வரமாட்டார்கள். இந்தியாவுடைய பெரிய ஒரு ஆலிம் அடிக்கடி கூறுவார், நாம் வீட்டுக்குள்ளே நுழையிற நேரத்தில் நம்முடைய பாதரட்சைகளை, செருப்புக்களை, ஷூக்களை கலட்டி வெளியிலே வைத்துவிட்டு செல்வதை போன்று நம்முடைய பட்டம், பதவி, நம்முடைய வருமானம், வெளியில் மக்கள் எங்களை பாராட்டுவது, எங்களுக்கு பேர் சொல்வது, இவைகள் அனைத்தையும் அந்த செருப்பை விடுவதை போன்று விடணும். நான் தலைவன், நான் டிரெக்டர், நான் அமைச்சர், அல்லது நான் அந்த கம்பெனியுடைய டிரெக்டராக இருக்கிறேன், பணிப்பாளராக இருக்கிறேன், பிரின்சிபலாக இருக்கிறேன், பள்ளி தலைவராக இருக்கிறேன், இவைகள் அனைத்தையும் விட்டு விட்டு தான் வீட்டுக்குள்ளே வர வேண்டும். அவ்வாறு வந்தால்தான் மனைவியுடன் அவர்களுடன் விட்டு கொடுப்புடன் பழகலாம், அவர்களுடன் செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபடலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மிஹனத்தி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தார்களுடைய வேலையில் நபி அவர்களும் ஈடுபடுவார்கள். வீட்டுக்கு வந்தால் ரொட்டியை சுடுவதற்கு மாவை குழைத்து கொடுப்பார்கள், ஒட்டகத்தில் பாலை கறந்து கொடுப்பார்கள், வீட்டுடைய கூரையில் ஏதாவது ஓட்டையாக இருந்தால் ஏறி அந்த ஓட்டையை அடைப்பார்கள், தன்னுடைய ஆடை கிழிந்து விட்டால் தன்னுடைய கையாலே தேய்த்து கொள்வார்கள், அவர்களுடைய செருப்பு பெய்ந்து விட்டால் தன்னுடைய கையாலே செருப்பை தேய்ப்பார்கள், பஜாருக்கு சென்று நபி அவர்களே பொருட்களை, சாமான்களை வாங்கி கொண்டு வருவார்கள். வீட்டுக்குள்ள வந்தால் மற்ற எல்லாத்தையும் மறந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் இரண்டர கலந்து விடுவார்கள். அவர்களுடைய உணர்வுகளையும் நபி அவர்கள் மதிப்பார்கள். இந்த அளவுக்கு ஒரு தடவை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு, அநேகமாக ஹதரத் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். வழமையாக நபி அவர்களுக்கு யாராவது அன்பளிப்பு அனுப்புவதாக இருந்தால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நபி அவர்கள் இருக்கிற அந்த நாளை தெரிவு செய்து அன்பளிப்புகளை அனுப்பி வைப்பார்கள்.
வளமைக்கு மாற்றமாக வேறொரு மனைவியுடைய வீட்டுக்கு நபியவர்கள் சென்றிருந்த வேளை யாரோ ஒருவர் ஒரு இனிப்பு பண்டத்தை அனுப்பி வைக்கின்றார்கள். ஒருவர் வந்து கதவை தட்டுகின்றார். கதவை திறந்ததும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். திறந்தவுடன் ஒருவர் ஒரு உணவு பாத்திரத்தோடு இனிப்பு பண்டத்தோடு நிற்கின்றார். இந்த இடத்தில் உள்ள இந்நாள் நபியவர்களுக்கு கொடுக்கும்படி தந்தாங்கன்னு சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சிறிய வயது பெண்மணி, தன்னுடைய உயிரை விட நபியவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய பெண்மணி, அவர்களுக்கு ஒரு வகையான ரோஷம் வருது. வளமையாக என்னுடைய வீட்டில் நபி அவர்கள் இருக்கும் பொழுது தானே அன்பளிப்புகள் வரும், இன்று வேறொரு மனைவியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அன்பளிப்பு வந்திருக்குது என்ற ஆத்திரத்தில் அந்த உணவு பண்டத்தை கொண்டு வந்தவருடைய கையில் அல்லது அந்த பாத்திரத்தில் அடித்து விடுகின்றார். அந்த பாத்திரம் கீழே வீழ்ந்து அதில் உள்ள உணவுகள் அங்கும் இங்கும் சிதறி அந்த பாத்திர துண்டுகளும் உடைந்து விடுகின்றது. அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாக, ஆத்திரப்படாமல், கோபப்படாமல், ரொம்ப அமைதியாக வந்தவர்கிட்ட சொன்னார்கள், உங்களோட பாத்திரம் உடைந்து விட்டது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், நான் வீட்டுக்குள்ளே சென்று வேறொரு நல்ல பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று வந்து சிதறி உணவு பண்டங்கள் இன்னும் ஒரு பாத்திரத்தில் கூட்டி எடுத்துவிட்டு அங்கே உடைந்த பாத்திரத் துண்டுகளை கூட்டி ஒரு மூலையிலே வைத்துவிட்டு ஆறுதலாக சொன்னார்கள், காரத் உம்முக்கும், உங்களோட உம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இன்றைக்கு ரோஷம் வந்து விட்டது. கமகார சாரா அலா ஹாஜர், எப்படி சாரா அலைஹ சலாத்து வசலாம் ஹாஜரின் மீது ரோஷப்பட்டாங்களோ அதே மாதிரி உங்களோட உம்மாவுக்கு இன்றைக்கு ரோஷம் வந்து விட்டது என்று ஒரு அழகான வார்த்தை. அந்த நேரத்தில் நபி அவர்கள் பாய்ந்து விழல, என்ன ஆயிஷா நீங்கள் இப்படியா செய்யலாம், இப்படியா செய்வது, நீங்கள் என்னுடைய விருந்தாளியை கேவலப்படுத்திட்டீங்க, அவமானப்படுத்திங்கன்னு எந்த வார்த்தையும் சொல்லாமல் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான நளினமான முறையில், மனைவிக்கு வேகம் வருது, ரோஷம் வருது, நாம் அமைதியாக ஆகணும். நமக்கு ஆண்களுக்கு ரோஷம் வேகம் வரும்பொழுது மனைவிமார்கள் அமைதியாக ஆகணும். அப்போதான் இந்த குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் அழகான முறையில் நடக்கும். இன்று உலகத்தில் பிரச்சனைகளுக்குரிய மிக முக்கியமான காரணம், கணவன் ஆத்திரத்தில் பேசுகிறாரு, மனைவியும் பேசுகின்றார், கணவன் எதையாவது சொல்லாரு, மனைவியும் உடனடியாக பதில் சொல்கிறாங்க, அது பூதாகரமாக மாறி அது கடைசியில் தலாக் வரைக்கும், டிவோர்ஸ் வரைக்கும் போய் சேருது. சவுதியில் உள்ள பெரிய ஒரு நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதி அரசர், 40 வருஷத்துக்கு மேற்பட்ட வருடங்கள் நீதிபதியாக இருந்தவர், அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களோட கடந்த கால அந்த நீதம் செலுத்தக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களில் முக்கியமான ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், எனக்கு வந்த வழக்குகள், அதிகமான வழக்குகள், அது தலாக்கில் டிவோர்ஸில் போய் முடிவதற்குரிய காரணம் கணவன்மார்களுடைய முன்கோபம், மனைவிமார்களுடைய மடத்தனமான பதில். கணவன்மார்கள் ஆத்திரப்படுறது, அவசரப்படுறது, தலாக் சொல்றது, மனைவிமார்கள் மடத்தனமாக, அறியாமைத்தனமாக பதில் சொல்வது, இதன் மூலம் தான் அதிகமாக டிவோர்ஸ் ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னார்கள். அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மிகவும் முன்மாதிரியாக இருந்தார்கள். எல்லா மனைவிமார்களையும் நேசித்தார்கள். எல்லோருடனும் எந்தளவோ அவர்கள் அன்பை, தன்னுடைய மஹப்பத்தை வெளியாக்கி அவர்களுடன் பழகி இருக்கிறார்கள். வீட்டுக்கு வந்தால் மனைவிமார்கள் செய்யக்கூடிய வேலையில் அவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவாக இருக்கலாம், ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹாவாக இருக்கலாம், அல்லது மற்ற மனைவிமார்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லோருடைய உணர்வுகளையும் மதித்தார்கள். சின்ன சின்ன ஆசைகளை அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இன்று ஒரு சிலர் நினைக்கலாம், நான் உணவு வாங்கி கொடுக்கிறேன், உடை வாங்கி கொடுக்கிறேன், நகை வாங்கி கொடுக்கிறேன், வீட்டு சாமான்களை வாங்கி கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதிகமான மனைவிமார்கள் விரும்புவது என்ன, கணவன் என்னுடன் இருக்கணும், என்னுடன் நேரம் கழிக்கணும், என்னுடன் கதைக்கணும், என்னுடன் பேசணும், என்னை அவர் விரும்பணும், என்ன அவரை நேசிக்கணும். அவர்களுடைய தாய் தந்தையை தாராளம் நேசிக்கலாம். ஒரு கணவனுக்குள்ள ஆகப்பெரிய ஒரு போர் சவால் தான் என்ன, ஏக காலத்தில் தாயையும் மனைவியும் பேலன்ஸ் பண்ணி நடப்பது, தாயுடைய உள்ளமும் புண்படாமல் மனைவியுடைய உள்ளமும் புண்படாமல் நடந்து கொள்ளணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களில் மிக முக்கியமான ஒரு பிரிவினர் மனைவி
மனைவிமார்கள் அவர்களுடனும் மிக அன்பாக உள்ளங்கள் புண்படாத விதத்தில் அவர்களுடைய உள்ளம் உடைந்து விடாத விதத்தில் நபி அவர்கள் நடந்திருக்கிறார்கள். மனைவிமார்களை மதிப்பார்கள், நாம் மதிக்கோனும். மனைவிமார்களுடைய கண்ணியம் எங்களுடைய உள்ளங்கள் ஆழமாக பதிய வைக்கணும். நல்ல வேலைகளை செய்யும் பொழுது பாராட்டணும், புகழணும். மாஷா அல்லாஹ், ரொம்ப நல்லா சமைத்திருக்கிறீர்கள், ரொம்ப நல்லா இந்த வேலையை செய்திருக்கிறீர்கள், இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்குவதில் என்னையுடைய எனது மனைவிக்குத்தான் கூடுதலான பங்கு, கூடுதலான பங்களிப்பு. ஒரு புள்ள சமூகத்தில் மிக நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் அவர் சொல்லணும், என்னை விட என்னுடைய மனைவிக்குத்தான் பங்களிப்பு கூட. அவள் தான் குழந்தைக்காக இன்னும் கஷ்டப்பட்டால் அவள் செய்கிற வேலைகளை, அவள் செய்கிற நல்ல வேலைகளை வாய் நிரம்ப பாராட்டணும், புகழணும். ஏதாவது தவறு நடந்தால் மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கணும். கடந்த காலங்கள் நடந்த தவறுகளை அடிக்கடி பேசக்கூடாது. உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். வீட்டிலிருந்து வெளியில் வந்தால் பாதையில், ரோட்டில், பஸ்ஸில், ட்ரெயினில், மார்க்கெட்டில், இன்னும் பல ஆஃபீஸ்களில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன நடந்த சொல்லி சொல்லுவோம், மன்னிப்புகளை கேட்போம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை துணைவி காலமெல்லாம் தமக்காக வேண்டி அர்ப்பணம் செய்த நம்முடைய மனைவிமார்கள் எதையாவது தவறுதலாக நான் பேசிட்டால் நான் மன்னிப்பு கேட்பேன், எனக்கு நேராக கேட்பதற்கு சங்கடமாக இருக்குதா, வீட்டிலிருந்து வெளியில் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு உண்டு, சாரி இன்றைக்கு நான் இப்படி பேசிட்டேன், உங்களுக்கு இப்படி கதைச்சிட்டேன், இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டேன், ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு உண்டு, அல்லது ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜ் உண்டு பேசி நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டால் என்ன நடக்க போகுது? ஒரு சிலர் நினைக்கிறாங்க கணவன்மார்கள் மன்னிப்பு கேட்பது என்னமோ அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய நஷ்டம், செய்யவே கூடாது, சிலவே அந்த பெண்மணிகள் தலைக்கு மேல் ஏறி விடுவார்கள் என்றானால் உண்மையில் அவ்வாறு அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய பல கட்டங்களில் நடந்திருக்குது. மனைவிமார்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃத்திகாஃபில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இஃத்திகாஃபில் இருக்கிற நேரத்தில் அத்தியாவசியமாக உணவுடைய உடையுடைய வெளிவாசலுடைய தேவையை தவிர வெளியில் செல்லக்கூடாது. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா வந்து நபி அவர்களுடன் ரொம்ப நேரமாக பேசிக்கொண்டிருந்து அவர்கள் வீட்டுக்கு திருப்பி போகிற நேரத்தில் நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியில் வந்து சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு சென்று வீடு வரைக்கும் விட்டு விட்டு வருகிறார்கள். ஏன் இந்த பெண்ணை தனியாக அனுப்பக்கூடாது என்பதனால். அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மனைவிமார்கள் கிட்டத்தட்ட எல்லோருமே சொல்வார்கள், என்னை விட நல்ல கணவன் கிடைத்த பெண்மணி வேறு யாரும் இருக்க மாட்டார் என்று கூறக்கூடிய அளவில். எந்த அளவுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் இரவுல இஷா தொழுதுவிட்டு தாமதமாக வரும் பொழுது நபி அவர்களை கண்டவுடன் ஒரு கவியை பாடுவார்கள், ஒரு கவியை பாடுவார்கள், லனா ஷம்சுன் லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி கைரும் மின் ஷம்சி ஸமாஇ ஃப இன்ன ஷம்ச தத்லஉ பஅதல் ஃபஜ்ரி வ ஷம்சி தத்லஉ பஅதல் இஷாஇ. சொல்வார்கள், லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், எனக்கும் ஒரு சூரியன், முழு உலக மக்களுக்கும் ஒரு சூரியன், ஒவ்வொரு நாளும் உதயம் கொண்டிருக்கிறது, ஆனால் வஷம்சி ஹைரும் மின் ஷம்சி ஸமாஇ, என்னுடைய சூரியன் முழு உலக மக்களுடைய சூரியனை விட சிறந்தது. ஃபைன்ன ஷம்ச, உலகத்துடைய சூரியன் உதயமாகிறதே ஃபஜ்ருக்கு பின்னால, ஆனால் என்னுடைய சூரியன் உதயமாகிறதே இஷாவுக்கு பின்னால. நபி அவர்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அவ்வளோ ஆனந்தமாக, அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ மகிழ்ச்சியாக வருவாங்க. இன்று ஒரு சில ஆண்களை நாம் பார்க்கலாம், அவருக்கு ஆஃபீஸில், அவருக்கு கடையில், அல்லது அவருக்கு தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள், வாக்குவாதங்கள் இருந்தால் அதை கொண்டு வந்து தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட காட்ட முயற்சிப்பார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது. வெளியில் உள்ள அனைத்தையும் வெளியிலே வைத்துவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக வருவார்கள். அதனால் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவனை சூரியனுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார்கள், அந்தளவுக்கு இன்முகத்தோடு சந்தோஷமாக நபி அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள். வீட்டுக்கு வந்துவிட்டால் வீட்டார்களுடன் இரண்டரை கலந்து விடுவார்கள், எல்லாவற்றையும் மறந்ததை போன்று நபி அவர்கள் ஆகிவிடுவார்கள். ஆனால் பாங்கு சொல்லப்பட்டால் அனைத்தையும் மறந்து
விட்டு உடனடியாக மஸ்ஜிதுக்கு விரைந்து செல்வார்கள் என்றும் ஹதீஸ் ஷரீஃபில் கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுடன் எப்படி வாழ்ந்தார்கள், அதற்கு பின்னால் தன்னுடைய மகள்மார்களுடன் மிக அன்பாக இருந்தாங்க. ஹதரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை விசேஷமாக நேசிப்பார்கள். சொல்வார்கள், ஃபாத்திமத்து புதாத்து மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈரக்கொலையுடைய ஒரு துண்டு. மன் ஆதா ஃபாத்திமத்த ஃபகத் ஆதானி, என்னுடைய ஃபாத்திமாவுக்கு யாராவது நோவினை செய்தால் எனக்கு நோவினை செய்த மாதிரி. அந்தளவுக்கு தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களையும், அது அல்லாத ஹதரத் ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம் போன்ற எல்லா மகள்மார்களையும் நபி அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. மகள்மார்களை மாத்திரமல்ல, அந்த மகள்மார்களுடைய குழந்தைகளை கூட நேசிப்பாங்க. ஜெய்னப் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட மகள் உமாமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தூக்கி தன்னுடைய மடியிலே சில வேளை கழுத்திலே வைத்துக் கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்றாலும் சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் இமாமத் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வலிமைக்கு மாற்றமாக சுஜூதில் ரொம்ப நேரமாக நபி அவர்கள் இருக்கிறார்கள். தொழுது முடித்ததற்கு பின்னால் ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலல்லாஹ், வலிமைக்கு மாற்றமாக இன்று ரொம்ப நேரம் நீங்கள் சுஜூதில் இருந்தீங்க, என்ன ஏதாவது வகை ஏதாவது வந்ததான்னு கேட்டதற்கு சொன்னார்கள், அப்படி வகை எதுவுமே வரல. நான் சுஜூது போன நேரத்தில் என்னுடைய பேத்தி உமாமா வந்து என்னுடைய கழுத்தில் உட்கார்ந்து கொண்டா, அமர்ந்து கொண்டால், நான் அவசரமாக தலை தூக்கிவிட்டால் அவளுடைய விளையாட்டு அதனுடன் முடிந்துவிடும். அதனால் அவள் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் விளையாடட்டும் என்று சொல்லி நான் என்னுடைய தொழுகையை சுஜூதை நீட்டினேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் குழந்தைகள் பக்கத்தில் வரும் பொழுது அந்த குழந்தைகளை விரட்டுவது, ஏசுவது, தண்டிப்பது எல்லாம் இல்லை. ஆனால் மூணு செயல் வராத மாதிரி குழந்தைக்கும் நோவினைகள் உள்ளங்கள் புண்படாத விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேத்திகளோட தன்னுடைய பேரன்களோட ஹதரத் ஹசன் ஹுசேன் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரையும் தூக்கி ஒருவரை ஒரு தொடையிலேயும் மற்றவரை மற்ற தொடையிலேயும் வைத்து விட்டு சொல்வார்கள், அல்லாஹும் இன்னி அர்ஹம்ஹுமா ஃபர்ஹம்ஹுமா, யல்லா இந்த ரெண்டு பேரை நான் இரக்கம் காட்டுகின்றேன், நீனும் இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹும் இன்னி உஹிப்புஹுமா ஃபஅஹிப்புஹுமா, நானும் இவர்களை நேசிக்கிறேன், நீயும் நேசிப்பாயாக என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரன் பேத்திகளுடைய விடயத்தில் கூட இப்படி நடந்திருக்கிறார்கள். ஒரு தடவை மிம்பரில் அதாவது ஹொத்துபா ஊதி கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய பேரன்களில் ஒருவர் ஹசன் அல்லது ஹுசேன் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களில் ஒருவர் ஒரு நீண்ட பெரிய ஆடையை அணிந்து கொண்டு, சிகப்பு கலர் ஆடை, அந்த ஆடை அணிந்து கொண்டு கீழே வீழ்ந்து விழுந்து வருகிறார், நடக்கிறாரு திருப்பி விழுகிறாரு, நடக்கிறாரு திருப்பி விழுகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்துபாவை நிறுத்திவிட்டு அங்கே வந்து தன்னுடைய பேரனை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய மடியிலே வைத்துக்கொண்டு அல்லது கழுத்தில் வைத்துக்கொண்டு சொன்னார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வா உலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டது உண்மையாகி விட்டது. என்னுடைய பேரனை கண்டவுடன் எனக்கு என்னுடைய ஹுத்துபாவை கூட தொடர்ந்து ஓத முடியவில்லை, அவன் விழுந்து விழுந்து வருகிறான், அதனால் அவனை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கழுத்திலே அல்லது மடியிலே வைத்துக்கொண்டு பயான் செய்ததாக வருகிறது. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேத்திகளாக இருக்கலாம், தன்னுடைய பேரன்களாக இருக்கலாம், அவர்களுடனும் அன்பாக இரக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்வார்கள். மறுமுனையில் வளர்ப்பு புள்ள ஹதரத் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தன்னுடைய சொந்த பேரன் மாதிரி மதித்தார்கள். சிலவேளை அவர்களுடைய மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய அசிங்கத்தை நபியவர்கள் தன்னுடைய கையால் சுத்தப்படுத்துவார்கள். எவ்வாறு ஹசன் ஹுசேன் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களை மதித்தார்களோ நேசித்தார்களோ அதே மாதிரி ஹதரத் உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நேசித்திருக்கிறார்கள். சில ரிவாயத்துகளில் வருது, ஒரு தொடையில் ஹசன் அல்லது ஹுசேன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும், மறு தொடையில் ஹதரத் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வைத்து அவர்களுக்காக துஆ செய்ததாகவும் வருகின்றது.
அதனால் நம்முடைய வீட்டில் ஏதாவது அனாதை குழந்தைகள் எடுத்து வளர்க்கிறோம், அல்லது புள்ள இல்லை என்று குழந்தைகள் எடுத்து வளர்க்குகின்றோம், அதற்கு பின்னால் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்றால் வளர்ப்பு பிள்ளையை வேற மாதிரி பார்க்கக்கூடாது, வேற கண்ணால் பார்க்கக்கூடாது, அவர் என்னுடைய வளர்ப்பு மகன் தானேன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஹதரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹுவை அந்த அளவுக்கு நேசித்தாங்க. ஒரு கட்டம் ஒன்று வருது, ஸைதுடைய தந்தை வந்து ஹதரத் ஸைத் இப்னு ஹாரிஸாட்ட சொன்னாங்க, ஸைத் நீங்கள் வாங்க, இங்கே அடிமை வாழ்க்கை எதுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் வாங்க எங்களுடன் தொடர்ந்து வாழலாம் என்று சொன்னதற்கு ஹதரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் என்னுடைய தந்தையாக எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடைய தகப்பனாரை போன்று நான் எடுத்துக்கொண்டேன், நபியவர்கள் அன்பை கொடுத்ததனால ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபியவர்களுடன் அந்த அளவுக்கு அன்புடன் இருந்திருக்கிறார்கள். அதனால் சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், வளர்ப்பு பிள்ளைகளாக இருக்கலாம், சொந்த பேர குழந்தைகளாக இருக்கலாம், வளர்ப்பு பேர குழந்தைகளாக இருக்கலாம், எல்லோருடனும் ஒரே மாதிரி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை பாராட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமிமார், நபி அவர்களுடைய தந்தையுடைய சகோதரிமார், மாமிமார்களில் நபி அவர்கள் நேசிப்பார்கள், அவர்களையும் விரும்புவார்கள், அவர்களுடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டிருப்பார்கள். நபியுடைய பெரியப்பா ஹதரத்து அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, ஹம்சா சாச்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்களையும் நேசிப்பார்கள். அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் மிக அதிகமாக மதிப்பார்கள். சொல்வார்கள், யாரும் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நோவனப்படுத்திடாதீங்க, அவர்களுக்கு சங்கடத்தை கொடுத்துடாதீங்க. ஒரு தடவை அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குரேஷியர்கள் அவர்கள் எங்களை சந்திக்கும் போது ஒரு முகத்தோடு, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை சந்திக்கும் பொழுது இன்னும் ஒரு முகத்தோடு சந்திக்கிறார்களே என்று சொன்னதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், குரேஷர்களை பார்த்து என்னுடைய அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் என்னுடைய இடத்துல வச்சு பாருங்க, அவருக்கு நோவினை கொடுக்காதீங்க. மன் ஆதா அப்பாஸ் ஃபகத் ஆதானி, என்னுடைய அப்பாஸுக்கு யாராவது நோவினை கொடுத்தால் எனக்கு நோவினை தந்த மாதிரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையாக இருக்கலாம், பெரிய தந்தையாக இருக்கலாம், ஏன் அப்பாஸுடைய மகன் ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், இன்னும் பல மகன்மார்கள் இருந்தார்கள், ஃபத்ல் இப்னு அப்பாஸ், குஸம் இப்னு அப்பாஸ், உபைதுல்லாஹி இப்னு அப்பாஸ் என்று பலர்கள் இருந்தார்கள். அதில் விசேஷமாக அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள், அவர்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்மா ஃபக்கிஹுஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவருக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக, அல்லாஹும்மா அல்லிமுஹுல் கிதாப், குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக, அல்லாஹும் மக்ஃபிர் வ வலதிஹி, அப்பாஸுடைய பாவத்தையும் அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய பாவத்தையும் மன்னித்து விடுவாயாக. அதாவது வெளிரங்கமான, உள்ரங்கமான, மறைமுகமான எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சிறிய தந்தையாக இருக்கலாம், பெரிய தந்தையாக இருக்கலாம், அவர்களுடைய மகன்மார்களாக இருக்கலாம், அவர்களையும் நேசித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நபியுடைய குடும்ப உறவு எவ்வாறு இருந்தது என்ற தலைப்பில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் ஆரம்பத்திலிருந்து நபியுடைய பெற்றோர்கள் அதிகமான காலம் இருக்க கிடைக்கல, பால்குடி தாயுடன் எப்படி இருந்தாங்க, மனைவிமார்களுடன் எப்படி இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமிமார், நபி அவர்களுடைய சாச்சா பெரியப்பா, அவர்களுடைய குழந்தைகளுடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அன்பாக இருந்தார்களோ அதே மாதிரி நாமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த முறையில் வாழ்வதுடன் நபியுடைய அஹ்லு பைத்தை நேசிப்போம். நபியுடைய குடும்பத்தார்கள் அல்ஹம்துலில்லா உலகத்தில் பல பாகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட நாட்டிலேயும் மௌலானா ஃபெமிலி, அல்லது சாதாத் ஃபெமிலி, அல்லது சையீது வம்சம் என்று சொல்லி எங்களோட நாட்டிலேயும் அல்ஹம்துலில்லா பல பாகங்களில் இந்த சாதாத் வம்சத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களை மனதார நேசிப்போம், அவர்களை மனதார விரும்புவோம். அவர்களுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. அவர்களில் கஷ்டப்பட்டவர்கள் சிரமப்பட்டவர்கள் பலர் இருப்பார்கள். அவர்களை அடையாளம் காணுவோம். அவர்களை இனம் கண்டு ஜகாத்தால் கொடுக்காமல் நம்முடைய சதக்கா பணத்தால் நம்முடைய அன்பளிப்பாக அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வோம். பணம் தேவைப்பட்டால் பணத்தை கொடுப்போம். வேறு ஏதாவது தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவைகளால் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உதவி செய்வோம். ஏனென்றால் நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ரெண்டு விடயத்தை விட்டு விட்டு செல்கின்றேன், அதை உறுதியாக பற்றிப்பிடுங்கள். ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய கலமாகிய குர்ஆன். ரெண்டாவது வைத்திரத்தி அல்லது அஹ்லு பைத்தி, என்னுடைய அஹ்லு பைத்தை சேர்ந்தவர்கள் அவர்களையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அஹ்லு பைத்துடைய விடயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். உதக்கிருக்கும் அல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்கும் அல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, இந்த மூணு தடவை சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய அஹ்லு பைத்துடைய விடயத்தில் நான் அல்லாவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். என்னுடைய அஹ்லு பைத்துடைய விடயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள். அவர்கள் யாருக்கும் துன்பம் கொடுத்து விடாதீர்கள். அவர்களில் யார் கஷ்டப்பட்டவர்கள் சிரமப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யுங்கள். அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிவர்த்தி செய்யுங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதனால் நபியுடைய குடும்ப தொடர்பு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நாமும் காலம் போக போக இன்றைக்கு உடன் பிறந்த சகோதரர்களோடு மட்டும்தான் தொடர்பு இருக்குது. அதற்கு மேலே வாப்பாவுடைய சகோதரர்கள், உம்மாவுடைய சகோதர சகோதரிகள், சாச்சா, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, சாச்சி போன்றவர்களை பார்ப்பது, அவர்களுடன் பேசுவது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதில் நேரமின்மை என்றெல்லாம் பலர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபி அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுடன், குடும்ப உறுப்பினர்களுடன் எவ்வாறு அன்பாக, இரக்கமாக, கருணையாக, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ நாமும் அந்த நபியுடைய உம்மத் என்று தாவா செய்கிறோம். நபி அவர்களை நேசிக்கிறோம். நபி அவர்களை விரும்புகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்படி அவர்களுடைய தொடர்பு, அவர்களுடைய உறவு முறை எப்படி இருந்ததோ அந்த தொடர்பையும் அந்த உறவு முறையையும் நானும் நீங்கள் விடுத்துக் கொள்வதுடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை ஆசையோடு எடுப்போம், விருப்பத்தோடு எடுப்போம். நடை உடை பாவனைகளில், ஏன் சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, உறங்குவதாக இருந்தாலும் சரி, வெளிவாசலுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய முன்மாதிரிகள் இருக்குகின்றது. அதனால் இந்த புனிதமான மாதத்தில், வெறும் மாதத்தில் மட்டும் நபி அவர்களை ஞாபகம் செய்து விட்டு விடாமல் எங்களோட வாழ்க்கையை பூராவும், ஒவ்வொரு காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பணிகளை, ஒவ்வொரு வேலைகளில் எப்படி ஈடுபட்டார்களோ அதே மாதிரி நாமும் ஈடுபட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை அதிகம் அதிகம் பின்பற்றி அந்த நபி அவர்களை நேசித்த, நபி அவர்களை விரும்பக்கூடிய நல்ல கூட்டத்திலே சேருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய அவங்களுடைய மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், விசேஷமாக இந்த கோவிட் காலத்தில் எங்களை விட்டு பிரிந்த எங்களோட அன்புக்குரியவர்கள் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. நபியுடைய உண்மையான மஹப்பத்தை, நேசத்தை தந்து அதனுடைய பிரதிபலன் நம்முடைய நடைமுடை பாவனையில் வெளியாக உதவி செய்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவருக்கும் ஜன்னத்து ரிதுஸ் என்ற சொர்க்கத்தை தந்துடுவாய். وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.